வணக்கம் நண்பர்களே. இன்று நம்மளுடைய உடல்ல பிராண ஆற்றல் தடைப்பட்டால் அவற்றை எவ்வாறு அகற்றுவது யோகா பயிற்சியின் மூலம் என்பதை பற்றி தான் பார்ப்போம். முதலாவதாக பிராண ஆற்றல். பிராண ஆற்றல் என்பது நம்மளுடைய உடல்ல 72,000 நாடிகள் இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. அந்த 72,000 நாடிகளில் 10 நாடிகள் முக்கியமான நாடிகள். அந்த 10 நாடிகளில் 3 நாடிகள் மிகவும் முக்கியமான நாடிகள். அந்த 3 நாடிகள் என்னன்னாக்கா, இடைகளை பிங்களை சுழுமுனை, அதாவது இடைகளையும் பிங்களையும் காலுடைய பெருவிரலியில் தொடங்கி தான் மூக்கியனுடைய நுனி பகுதியில், அதாவது ரைட் சைட் மூக்குலையும் லெஃப்ட் சைட் மூக்குலையும் முடியும். தான் வந்து சுழுமுனை என்று சொல்லக்கூடிய 3வது நாடி முதுகினுடைய கீழ்ப்பகுதி, அதாவது பேஸ் ஆஃப் தி ஸ்பைன், முதுகினுடைய கீழ்ப்பகுதியில் தொடங்கி தலையினுடைய உச்சி பகுதியில் முடியும். அப்ப அந்த உச்சி பகுதியில் முடிஞ்சு நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம், நர்வஸ் சிஸ்டம், அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டத்துல முடியும் போது அந்த இடுகளை பிங்களை சுழுமுனை அந்த 3 நாடியும் கனெக்ட் ஆகி நம்மளுடைய உடல்ல உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் உயிராற்றலை கொடுக்கிறது. அப்ப இவற்றில் அக்குபஞ்சர் மருத்துவ முறையில பார்க்கும்போது இதில், அதாவது நம்மளுடைய உடல்ல 12 மெரிடியன்ஸ் என்று சொல்லுவோம். மெரிடியன்ஸ் என்றது ஓடு பாதை. அந்த ஓடு பாதைகள் ஏதேனும் அடைப்புகள் ஏற்படும் போதுதான் நோய்கள் ஏற்படுகிறது. அந்த ஓடு பாதைகள், 12 வகையான ஓடு பாதைகள் என்னென்னு பார்க்கும்போது, ஹார்ட், லங்கு, லிவர், கிட்னி, ஸ்பிளீனு, ஸ்மால் இன்டெஸ்டின், லார்ஜ் இன்டெஸ்டின், ஸ்டொமக்கு, கால் பிளாட்ரு, தான் வந்து பெரிகார்டியம், இது போல 12 மெரிடியன்ஸ். இந்த 12 மெரிடியன்ஸில் ஏதேனும் அடைப்புகள் ஏற்படும் போது அந்த அது ரிலேட்டடாக, உதாரணத்துக்கு இப்போ லங்கில் வந்து இது இந்த ஏரியா வந்து லங் ஏரியா, இந்த லங்கில் லங் மெரிடியன்ஸில் ஏதேனும் அடைப்புகள் ஏற்படும் போது நுரையீரல் ரிலேட்டடாக உள்ள நோய்களை ஏற்படுத்தும். அப்ப அதை கண்டுபிடித்து அதுக்கான சிகிச்சை கொடுக்கும் போது அந்த அடைப்பு ஏற்பட்டு இருப்பது வந்து அகற்ற முடியும், யோகா பயிற்சியின் மூலமும் அகற்ற முடியும். அப்ப அந்த யோகா பயிற்சியில பந்தா, பந்தா என்பது சன்ஸ்கிரிட்ல லாக் ஆர் டைட்டன் அல்லது ஃபோல்ட், இதைதான் குறிக்கிறாங்க. அதாவது இருக்குதல், பிடித்தல், பூட்டுதல், இதுதான் இந்த பந்தாவினுடைய அர்த்தம். இந்த பந்தா வந்து 3 வகைப்படும். மூல பந்தா, உட்டியான பந்தா, ஜலந்தர பந்தா, 4வது வந்து மகா பந்தா. இந்த மூலபந்தா என்பது முதுகினுடைய கீழ்ப்பகுதி உள்ளது. இந்த 3 பந்தாஸ்ல ஏதேனும் அடைப்புகள் ஏற்படும் போதுதான் இந்த சுழுமுனை என்று சொல்லக்கூடிய 3வது நாடிகள் பாதிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம மூலபந்தா, உட்டியான பந்தா அண்ட் ஜலந்தர பந்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, 3 முடிச்சு சொல்லியிருக்காங்க. எப்படின்னாக்கா, மூலபந்தா பிரம்ம முடிச்சு என்றும், உட்டியான பந்தா விஷ்ணு முடிச்சு என்றும், ஜலந்தர பந்தா ருத்ர முடிச்சு என்றும். இந்த முடிச்சுகளில், இந்த 3 முடிச்சுகளில் ஏதேனும் அடைப்புகள் ஏற்படும் போது சுழுமுனை என்று சொல்லக்கூடிய 3வது நாடி வந்து பாதிக்கப்படுகிறது. அப்போ பாதிக்கும் போது தலைக்கு போகக்கூடிய அந்த எனர்ஜி லெவல் வந்து அடைப்புகள் ஏற்படும் போது நோய்களை உண்டாக்கிறது. ஸோ இதை அகற்றுவதற்கு இந்த பந்தாஸ் வந்து சப்போர்ட்டிங்காக இருக்கு. இன்று நாம் பார்க்கக்கூடியது வந்து மூலபந்தா. அந்த மூலபந்தா செய்யறதுக்கு முன்னாடி அது செய்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன, அதாவது பிசிக்கல், மென்டல் அண்டு ஸ்பிரிச்சுவல், இந்த உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் செயல்படுத்துவதற்கு, அதனுடைய தூண்டுதலை உண்டு பண்ணுவதற்கு இந்த 3 பயன்கள் வந்து இந்த மூலபந்தா பண்ணுறதுனால கிடைக்கிறது. 2வது, அதாவது ஜெனிட்டோ யூரினோ எஸ்கிரேட்டரி சிஸ்டம், அதனுடைய
செயல்பாடுகளை தூண்டுவதற்கும் அதனுடைய அதற்கு போகக்கூடிய அந்த இரத்த ஓட்டங்களை அதிகப்படுத்துவதற்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. அடுத்தது எண்டோக்ரைன் சிஸ்டம். எண்டோக்ரைன் சிஸ்டத்துல அட்ரினல் கிளாண்டினுடைய செயல்பாடுகளை தூண்டுவதற்கு இந்த மூலபந்தம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கு. அதுக்கடுத்தது அதாவது மூலபந்தம் ஆக்டிவேட் ஆகிற போது அதாவது இன்டைஷன் கான்ஸ்டிபேஷன் மூலம் பவுத்ரும் இது போல நோய்களை குணப்படுத்த முடிகிறது. ஸோ இது போல நம்ம சொல்லிட்டே போகலாம். அதான் வந்து அந்த மூலபந்தா வந்து அடைப்பு ஏற்படும் போது அதாவது சுனமுனை என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றாவது நாடி முதுகினுடைய கீழ்ப்பகுதி இருக்குல்ல, அந்த கீழ்ப்பகுதியிலிருந்து மூன்றாவது நாடி தலைக்கு போகிறது வந்து தடைப்படுகிறது. அப்போ அந்த மூலபந்தம் செய்யும் போது அந்த தடையை வந்து அகற்றப்படுகிறது. ஸோ இதனால இந்த மூலபந்தம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அந்த அடைப்புகளை அகற்ற முடியும். ஒரே நல்ல அது வந்து அகற்ற முடியாது. பயிற்சிகள் பண்ண இந்த இதனுடைய செயல்பாடுகளை தூண்ட முடியும். இந்த மூலபந்தா வந்து மூன்று முறையில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ டைம் ஸ்டெப் ஒன், ஸ்டெப் டூ, ஸ்டெப் த்ரீ. ஸ்டெப் ஒன், இந்த பந்தா செய்கிற போது இரண்டு முறையில் நாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நாம் செய்முறையை பார்ப்போம். ஒன்று சிட்டிங்கில் தரையில் உட்காந்து செய்யணும், அதாவது சித்தாசனா. அனதர் மெத்தட் வந்து சேரில் உட்காந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் சேரில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுற போது சின்முத்திரையில், இதுதான் சின்முத்திரை, சின்முத்திரையில் உட்காந்து முட்டி பகுதியில் வச்சுட்டு தண்டு உடம்பு நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு கண்ணை மூடிட்டு தான் வந்து ப்ரீதிங் மூச்சை உள்ளிழுத்து வெளியே விட்டுறோம். அந்த மூச்சையை உள்ளிழுத்து வெளியே விட்டுற போது அந்த ஆனஸ் ரீஜன், அதாவது பெர்னியல் ரீஜன், ஆனஸ் ரீஜனுக்கும் பெர்னியல் ரீஜனுக்கும் இருக்கக்கூடிய அந்த சென்டர் பகுதியில் ஒரு கன்ட்ராக்ஷன் பண்ணி அது இருக்கும் கொடுத்து ரிலீஸ் பண்ணுறோம், இருக்கும் கொடுத்து ரிலீஸ் பண்ணுறோம். பட் நார்மல் ப்ராசஸில் நீங்கள் மூச்சை உள்ளிழுத்து வெளியே விட்டுருங்க. அட் த சேம் டைம் அந்த பெர்னியல் ரீஜனை ஒரு இருக்கு கொடுத்து ரிலீஸ் பண்ணுறங்க. நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு. இரண்டு முறையில் நாம் செய்யலான்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். எய்தர் சிட்டிங் சித்தாஸ்னா அல்லது சேரில் உட்காந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். எப்படி சேரில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது பார்க்கும்போது, அதாவது சேரில் உட்காந்து நல்லா நேராக இருந்து உட்காந்துக்கிறோம். தண்டு வடை வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இரண்டு கையிலும் சின் முத்திராவில் வச்சுக்கோங்க. இப்போ சின் முத்திராவில் வச்ச பிறகு நார்மல் ப்ரீத்திங், ஸோ நார்மல் ப்ரீத்திங் பண்ணிகிட்டே இருக்கணும். அட் த சேம் டைம் அந்த பெர்னியல் ரீஜனை ஒரு கன்ட்ராக்ஷன் கொடுத்து ஒரு இருக்கு கொடுத்து ரிலீஸ் பண்ணுறோம். 10 times நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஜஸ்ட் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இது போல இருக்க கொடுத்து ரிலீஸ் பண்ணும். பட் அந்த பயிற்சி செய்கிற போது வெளியில் தெரியாது, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிசிக்கல் பாடியும் மென்டல் பாடியும் கனெக்ட் பண்ணி அந்த பெர்னியல் ரீஜனை வந்து இருக்கத்தை உண்டாக்கணும். உங்களுக்கு டெக்னிக் கரெக்டாக புரிஞ்சாதான் இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இதுதான் ஸ்டேஜ் ஒன் அது ஸ்டெப் ஒன் என்று சொல்கிறோம். ஸ்டெப் டூ வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதேனும் ஆனஸ் ரீஜனில் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாவோ, அல்லது அப்டமன் ரீஜனில் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாவோ, அல்லது தலையில் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாவோ, அல்லது டிஸ்க் பல்ஜி டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருந்தாவோ இந்த மூலபந்தை செய்ய வேண்டாம். தன் கர்ப்பிணி பெண்கள் ஃபஸ்ட்டு 5 months வந்து இந்த பயிற்சிகள், 3 to 5 months, ஸோ 5 months வந்து இந்த பயிற்சிகள் செய்ய வேண்டாம். மற்றவங்க எல்லாருமே செய்யலாம். தென் வந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் செய்கிறது தான் மிக மிக முக்கியம். அந்த எம்டி ஸ்டொமக்கில் செய்கிற போது தான் அந்த லாக் ஆஃப் த அந்த பிராணை அணிச்சு வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மார்னிங் 5 to 8, தென் ஈவினிங் 5 to 8, இதுதான் கரெக்டான டைமு. இந்த டைமில் ஈவினிங்கை விட மார்னிங் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நம்மளுடைய ஸ்டொமக் வந்து எம்டியாக இருக்கிற போது ஈஸியாக நம்மளால் செய்ய முடியும்.
செய்யும்போது அந்த தடிப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மூலபந்தாவை தூண்டுவதற்கு மார்னிங் டைம் வந்து ஐடியல் டைம். இந்த பயிற்சி சொல்லி கொடுத்த அந்த பயிற்சியை நீங்கள் கரெக்டாக வீட்டில் பண்ணுங்க, நிச்சயம் பலன் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.